வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். ஐயா வணக்கம். ஆ சொல்லுங்க. உங்க பேர் என்னங்கய்யா? பேர் தம்பி. இப்போ ரேக்லா ரேஸ் வந்து இங்க நடத்திருக்காங்க. ஆமாங்க. என்னென்ன எவ்வளவு டிஸ்டன்ஸ் ரேக்லா ரேஸ் நடத்துனாங்க? நீங்க அதுல எத்தனாவது பிரைஸ் ஜெயிச்சீங்க? 200 மீட்டர், 300 மீட்டர் ரெண்டு பிரிவு. சரிங்க. 200 மீட்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ். நீங்களே வண்டி ஓட்டுனீங்க? ஆ, நம்ம தான் ஓட்டுனது. ஓ சரி சரிங்க. என்ன காளைகள் எப்படி செலக்ட் பண்றீங்க? என்னென்ன காளைகள்? அதாவது நம்ம காங்கயன காளைகள். காங்கயன காளைகள் ஓடுறது என்னென்ன மாதிரியான காளைகள் ஓடுது? காங்கயனம் மட்டும் தான் ஓடுது, அது போக லம்பாடி இனம் ஓடுது. என்னடங்க லம்பாடி? கர்நாடகா. கர்நாடகனம் லம்பாடி? லம்பாடி மைசூர் லம்பாடி. மைசூர் லம்பாடி பேரு. நீங்கள் எத்தனை பிரைஸ் ஜெயிச்சீங்க? ஃபர்ஸ்ட் பிரைஸுங்க. 200ல் ஃபர்ஸ்ட் பிரைஸ். எத்தனை காளைகள் கலந்துக்கிட்டாங்க இது இல்லைங்களா? ஒரு சுமார் 150 வண்டி. 150 to 200 வண்டி. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க? காலையில் ஒரு 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 12:30 வரைக்கும் 200. சரிங்க. இப்போ காலையில் வந்து தனித்தனியாக தான் அனுமதிக்கிறீங்களா? ஆமாம், 200 தனியாக, 300 தனியாக. ஒரு ஒரு காலையில் தானே? ஒன்றா ரெண்டு மூணு காலையில் ஒன்றா? இல்லை இல்லை இல்லை, ஒவ்வொரு வண்டியாக தான். ஒவ்வொரு எப்பவுமே இப்படி தாங்க. ஒரு வண்டி எப்பவுமே இப்படி தான். மூணு காலைகள் வரிசையில் ஓடுறது அந்த மாதிரி? இல்லை 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 இல்லை. எப்பவுமே ஒரு 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 காலம் ஒரு ஒரு வண்டியாக தான் ஓட்டப்படும். எவ்வளவு செகண்ட் நீங்கள் ஜெயிச்சீங்க? 16.77. 16.77. ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன வாரம் ஒத்தைக்கால் மண்டபம். இது கோயம்புத்தூர் மாவட்டமே தான். கோயம்புத்தூர் மாவட்டம். இந்த ஏரியா தான் அதிகம் நடக்குது. இந்த தடவை 1 pound. இது வந்து இல்லை அது விட்டு அது விட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காடி இது 1 pound. 1 pound தங்க காசு, கோல்டு காயின். ஓ சரி சரி. நீங்கள் எப்படி காலையில் செலக்ட் பண்ணுறீங்க? இது என்ன மாதிரியான காலையில் இருந்தால் ரேக்லா பயன்படுத்தலாம்? அது எப்படி? ரேக்லாவில் வந்து நம்ம காங்க இனம் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தணும். இப்போ இதில் வந்து வின் பண்ணுற மாதிரியான செலக்ட் வந்து அது என்ன அடிப்படையில் செலக்ட் பண்ணுறீங்க? இப்போ காலையில் என்ன எத்தனை பல் போட்டிருக்கணும் அந்த மாதிரிலாம் ஐடியா? இது வந்து 200 வந்து 2 வல் 4 வல் அது மட்டும்தான். 200க்கு 2 வல் 4 வல் காளைகள் மட்டும். இவங்க அப்படி தான் வெச்சிருக்காங்க? ஆமாம், ரூல்ஸா தான். ரூல்ஸா தான். 200 மீட்டரில் வந்து 2 வல் காளை, 4 வல் காளைகள் காளைகள். அதற்கு மேலே வந்து 6 வல்லிருந்து 4 வல தாண்டியாச்சுன்னா 300க்கு.
300 எடுக்குது. அதுல வந்து 4 பல்லுக்கு மேல இருக்கிற காளைகள் கலந்துப்பாங்களா? ஆமாங்க, அது வந்து 300 மீட்டர்ல. 300 மீட்டர்ல எத்தனை பல்லு வரைக்கும் கலந்துக்கலாம்? 300 மீட்டர்ல அது ஏஜ் தாண்டிட்டால அப்புறம் எல்லாமே 300 தான். 4 வேளை தாண்டிட்டா சரிங்க. அப்புறம் எல்லாமே 300 மீட்டர் தான். அது தாண்டிட்டாவே 300 மீட்டர். 300 மீட்டர் தான். அது நீங்க எப்படி காளைகளை பழக்குறீங்க? இந்த இதுக்காக என்ன மாதிரியான பயிற்சி கொடுக்குறீங்க? பழக்கிறங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. ஒருத்தர் நீச்சல் கொடுப்பாங்க, ஒருத்தர் வந்து தோட்டத்துக்குள்ளே உழவு உழுது கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தர் வந்து வண்டியிலே மட்டும் ஓட்டிகிட்டு அதை ட்ரைனிங் மட்டும் பண்ணுவாங்க. அது அவங்கவுங்களுடைய மாட்டை பொறுத்து. இப்போ நாங்களாம் வந்து உழவு கொடுப்போம், நீச்சல் பண்ணுவோம். நீச்சல் இல்லை, அது வின் பண்ணக்கூடிய காளைகளை மட்டும்தான் பண்ண முடியும். வின் பண்ண காலையில் இப்போ நம்ம அதை ஓட்டிகிட்டு இருக்கிறோமில்லங்க ரேஸில். ஆமாம், சூட்டிப்பில் அந்த காலை வந்து நம்ம ஏற்கனவே ரேஸுக்குள்ளே ஓடுற மாதிரியான மாட்டை மட்டும்தான் நாங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்குவோம். இல்லை இல்லை, கண்ணிலிருந்து இல்லை, இது கண்ணிலிருந்தும் இருக்குது, அது லேட் ஆகும். இது வந்து உடனடியாக ரேஸுக்குள்ளே நம்ம இது பண்ணணும்னா அந்த ஓட்டிகிட்டு இருக்கிற காலைக்குள்ளேயே நம்ம அரேஞ்ச் பண்ணி பண்ணுவோம். பேர் வந்து சிவக்கும்பம், தம்பி கரட்டுப்பாளையம். தம்பி கரட்டுப்பாளையம், கரட்டுப்பாளையம்ங்கிறது வந்து சமத்தூர் பக்கம், கொள்ளாச்சியில். சமத்தூர் பக்கம், கொள்ளாச்சி. ஆ, அடுத்த வாரம் சமத்தூர்ல நடக்குது. எல்லா இடத்துலையும் கலந்து என்னங்க? அதுல இதே மாதிரி தான். இதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி 200 மீட்டர் 300 மீட்டர். ஆ, ஒரு 7 to 8. அது வந்து உங்களுக்கு வண்டி கூட்டத்தை போகிறது கம்மியாக இருந்தால் நேரத்துலேயே முடியும். வண்டி கூட்டம் அதிகமாக இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் டைம் ஆகும், 3 to 3:30 ஆயிரும். காலையில் கலந்துக்கிட்டது மொத்தம் 200 மீட்டரில் 140 150 to 200 ஒரு 175 வண்டி வரும். 300 மீட்டர்ல 300 மீட்டரில் ஒரு 75 வண்டி இருக்கும். 75 வண்டி வண்டியில் இருந்தால் தப்பிலேயே போகணும், ரெக்யூஸ்ட் பண்ண போதில்லை. என்னங்க? 75 வண்டியில் எத்தனை பேருக்கு பிரைஸ்? 20 பேருக்கு. சரிங்க. அப்போ நீங்கள் காளைகளை நம்ம பார்க்கலான்னு நினச்சோம். காளை பார்க்குறக்கு டைம் முடிஞ்சிச்சு, நேரத்துலேயே வந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். இப்போல்லாம் அவங்கவுங்க ஏற்றியெல்லாம் கிளம்பியாச்சு, போயாச்சு இல்லைங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து டைமும் கிடைக்காது உங்கள்கிட்ட பண்ணுறக்கு, நேரத்துலேயே இருந்தீங்கன்னா பண்ணியிருந்துருக்கலாம். உணவு முறைகள் என்ன மாதிரி கொடுக்குறீங்க? உணவு முறைகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஆமாம், கொடுக்குறது உண்டு. ஒவ்வொருத்தரும் அதாவது வந்து அவங்கவுங்க மாட்டினுடைய பாடியை பொறுத்து, அது உடம்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான முறையில் அதுக்கு தகுந்த ஃபுட்டு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பாடி அதிகமாக இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு, லீனாக இருக்கிற பாடிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு. அப்போ ஓடுறதுக்கு வந்து எனர்ஜி என்ன தேவையோ அந்த அளவுக்கு சத்தான உணவு தான் கொடுப்பாங்க. சத்தான உணவு. இல்லை, அது ஒன்றும் இல்லை, எல்லா நேரமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. மயிலை, செவலை, எல்லாமே காரி, எல்லா நேரமும் இருக்குது. ஆ, பார்த்து செலக்ட் பண்ணுறேன். சரி, பாருங்க நேரத்திலே பார்த்தீங்கன்னா. இது எந்த டிவியில் வரும்? யூடியூப் சேனல்ல. யூடியூப் நேம்ங்க? மக்கள் ஜங்ஷன். யூடியூப்ல போட்டா வரும். சரி ராஜா, அப்புறம் டைம் ஆச்சு, நம்மளுக்கும் டைம் ஆச்சு. நான் அடுத்த தடவை வாங்க, நேரத்தில் கொஞ்சம் பாருங்கள், அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆ, ஓகே, பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். நீங்கள் கூப்பிடுங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. ஆ, ரைட்.